வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழரோட நாகரிகம் தான் குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே மூழ்கியிருக்கு அப்படிங்கிற நமக்கு எல்லாமே தெரியும். இதே மாதிரி இன்னொன்று எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி பக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்தன் சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு டெம்பிள் அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் வச்சுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்கூபா டைவிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்த சமயத்தில், இவங்க கடலுக்குள்ளே இறங்கி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த சமயத்தில், ஏதோ ஒரு வந்து கடலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஒரு பொருள் உள்ள இருக்கிற மாதிரி பார்த்துருக்காரு. இது வந்து சரி கடலோர நிலப்பரப்பாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல, இது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு சுவர் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செவத்துக்கு இவர் போய் அரவிந்த் வால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவத்துக்கு பெயர் வச்சுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல, நூல்களில் படிச்சு பார்த்ததுல தெரிய வருது என்ன அப்படின்னா, இது வந்து வர்த்தகத்துக்கு வணிகத்துக்காக கட்டப்பட்ட ஒரு சுவராக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இது வந்து எயிர்பட்டினத்தோட துறைமுகமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூற்றை அவர் முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரிசா பாலன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி கடல் சார்ந்த ஆராய்ச்சிகள் பண்டைய தமிழ் நாகரிகத்தை தேடுறதுல இவர் வந்து அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குமரிக்கண்டத்தில் அந்த மூழ்கினதில் சில ஆராய்ச்சிகள் அவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரியில் ஒரு சிறு தீவு, தமிழர்கள் வாழ்ந்த தீவுகள் அவர் கண்டுபிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செவர் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவங்க கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒருவேளை பெரிய சுனாமி அலைகள் வந்து அதை தடுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லையோரத்தில் இருக்கிற ஒரு தடுப்பு சோறு மாதிரி இதை கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கண்டிப்பாக ஆராய்ந்தோம் அப்படின்னா, இது வந்து 25,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கடல் செவர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய வரும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.